பருத்தி. போர்ட் பை கல்யாண் ஜுவல்லர்ஸ். கோ பிரசன்டட் பை நிப்பான் பெயிண்ட். ஏசியாஸ் ரியல் நம்பர் ஒன் பெயிண்ட். ப்ளீஸ், எனக்காக இது ஒன்றும் தப்பில்ல ஆதி. ப்ளீஸ் சாப்பிடுங்க. இல்லை வேண்டாம், நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, எடுத்துரு. நீ வேணா அருண்க்கு வச்சிரு. அண்ணி நான் ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு வைங்க. அந்த பெரிய பீஸா வைங்க. அதேதா அக்கா. பார்வதி கொஞ்சமா போடு. நீ என்ன இந்த மெயின் டிஷ் நினைச்சியா? இது சைட் டிஷ், அதுதான் மெயின் டிஷ். அண்ணி அந்த மட்டன் குழம்பு ஊத்துங்க. அதான் 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 பிக் பீஸா போடுங்க. இன்னும் கொஞ்சம் அண்ணி அந்த காடையை போடுங்க, அந்த ரெண்டு கால் காடை. அதேதான், வாட வாட வாடா என் தெய்வமே. பார்வதி, நீ சமைச்சல வெஜிடேரியன், அது எனக்கு வை. சரிங்க பெரியய்யா. பார்வதியோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் பார்வதியோட கண்ணை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரா? அது ஆபத்தாச்சு. பார்வதி. அம்மா, நான் வெஜிடேரியனுக்கு யூஸ் பண்ண கரண்டியை எப்படி வெஜ்க்கு யூஸ் பண்ண முடியும்? நீ போய் வேற கரண்டி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரமா. அண்ணி சமையல் சூப்பர் ப்ரோ, உனக்கு தான் கொடுத்தே வைக்கல. ஹலோ. ஹாய் ஆதி, ஹவ் ஆர் யூ? ஃபைண்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. எப்ப இந்தியாவுக்கு வர? மச்சி, ஐ மீன் சென்னை மச்சி. டேய் வள்ளையாடாத, உண்மை சொல்லு. பி சீரியஸ் ஆதி, இன்னைக்கு காலையில ஃப்ளைட்ல தான் வந்தேன். இப்போ உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்ல இருக்கியா இல்ல வீட்ல இருக்கியான்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். ஆமா, நீ எங்க இருக்க? இன்னைக்கு ஆபீஸ் போலடா, வீட்ல தான் இருக்கேன். ஓகே, அப்ப உடனே நான் வீட்டுக்கு வரேன். இல்ல இல்ல வேண்டாம், காலையில இருந்து நான் வீட்ல தான் இருக்கேன். போர் அடிக்குது, நானே கிளம்பி வரேன். எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஓகே ஆதி. ஓகே. பெரியா, என்ன அதுக்குள்ள எந்திரச்சிட்டீங்க? சரியா சாப்பிடவே இல்லையே. இல்ல போதும் பார்வதி, அவசரமா கொஞ்சம் வெளியே போகணும். நந்தினி அம்மா இருக்காங்க, மறந்து போய் பெரியய்யா கிட்ட கேட்டுட்டேனே. அம்மா கரண்டி கேட்டீங்களே. அனி கார. தேங்க்ஸ் 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 அனி. திஸ் லெக் அங்க வாங்க. தேங்க்யூ. அவருக்காக சமையல் பண்ணி கொண்டு வந்த ஒரு வாய் கூட அவர் சாப்பிட முடியல. எல்லாம் அந்த வேலைக்காரி பார்வதியாலதான்.
என்னாதி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? என்ன மச்சான், உன் நிச்சயதாரத்துக்கு வரலன்னு கோமா? வரலான்னு தான் இருந்தேன், ஆனால் லாஸ்ட் மினிட்ல வர முடியாமல் போயிடுச்சு. சாரிடா. அதான் இப்போ வந்துட்ட இல்லை, இனி உன் மேரேஜ் முடிகிற வரைக்கும் கூட தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் லண்டன் போவேன். போதுமா? ஆதி வாடா. எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்க? நான் வந்து நின்னது, உங்ககிட்ட பேசினது, இதை கூட கவனிக்காம மொபைல் அப்படி என்னதான் பார்த்துட்டு இருக்க? இதோ இதை தான் பார்த்துட்டு இருந்தேன். இது உன் ஹெர்பல் ப்ராடக்ட் கம்பெனி லோகோ தானே? இதுல என்ன இருக்குதுன்னு மெய் மறந்து பார்த்துட்டு இருக்க? இந்த கண்ணுக்கு ஒரு மேஜிக் பவர் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுக்கும் எனக்கும் ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கு. வாவ், இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமாண்டா. எனக்கு என்னமோ இந்த கண்ணுக்கும் பார்வதிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. பார்வதியா? ஹூ இஸ் பார்வதி? டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணு. வீட்டு வேலைக்காக எங்க வீட்டுல கால் எடுத்து வச்சா. இன்னைக்கு எங்க ஹர்பல் பியூட்டி ப்ராடக்டோட பிராண்ட் அம்பாசிடர். சூப்பர் மச்சி. ஆனா பார்வதிக்கு எங்க கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறத விட எங்க வீட்டு சமைக்காரியா இருக்கிறதான் சந்தோஷம்னு சொல்றா. சுந்தரம் மாரிய எங்க குடும்பத்து மேல மதிப்பும் மரியாதையும் விசுவாசமும் உள்ள ஒரு பொண்ணு பார்வதி. எங்க வீட்டை கோயிலாவும் எங்க எல்லாரையும் தெய்வமாவும் நினைக்கிற பார்வதியோட விசுவாசம் பல சமயத்தில் என்ன மெய்சிலுக்கு வச்சிருக்கு. பார்வதி எங்க வீட்டு வேலைக்காரியா எனக்கு நினைக்க தோணல, எங்க குடும்பத்துல ஒருத்தியா தான் நினைக்க தோணுது. படிக்கிற காலத்திலயும் சரி இப்பவும் சரி, எந்த ஒரு அழகான பொண்ணாலையும் ஒன்னும் இம்ப்ரெஸ் பண்ண முடியாதப்போ, ஆஃப்டர் ஆல் கிராமத்துல இருந்து வந்த பார்வதி உன்னை இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கா, உன் மனசுல இடம் பிடிச்சிருக்கானா? ஐ திங்க் உன் மனசுல லவ் இருக்காதி. என்ன? ஏய், புரியல? உனக்கு தெரியாமையே நீ பார்வதியை லவ் பண்ணிட்டு இருக்க. ஓ, மனசுக்குள்ள பார்வதி மேல லவ் இருக்கு. என்னடா உளறிட்டு இருக்க? நான் ஒண்ணும் உளரலா. ஓ ரேஞ்சுக்கு உன் வீட்டுல வேலை பாக்குற சமையல்காரிய பத்தி நீ இந்த அளவுக்கு பேசுன்ற அவசியமே இல்லை. ஆனா பார்வதி மேல இருக்கிறலாம் உன்னை இப்படி பேச வச்சிருக்கு. புரியாம பேசிட்டு இருக்க நீ. பார்வதி மேல எனக்கு இருக்கிறது அபிமானம். நான் பார்வதி கிட்டே இதை சொல்லியிருக்கேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படியா? சரி ஓகே. உன் வீட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? கிச்சனில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? ஏன் இதை கேட்குற? நீ சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன். கிச்சனில் மொத்தம் ஒரு 6-7 பேர், எக்ஸாக்டாக தெரியல. சரி, அவங்க பேரை சொல்லு. பார்வதி, அப்புறம் பார்வதியை தவிர வேற ஒரு பேர் கூட உனக்கு தெரியல. ஏன்னா பார்வதி ஓ மனசுல அந்த அளவுக்கு அழுத்தமாவும் ஆழமாவும் பதிஞ்சிருக்கா. Of course, but it's not love. அப்போ ஒன்று பண்ணுவாதி, நான் உன் கல்யாணம் முடிஞ்சு லண்டன் போற வரைக்கும் நீ பார்வதி விட்டு விலகியே இருக்கணும். அப்படி நீ விலகி இருந்துட்டேன்னா ஓ மனசுல பார்வதி மேல லவ் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்றேன்? ஓகே, இந்த பெட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஓகே, சரி வா போலாம். தெரியல, வெண்டைக்காய் பொரியல் போட்டு சாப்பிடு. இதை எப்படி சாப்பிடுறது? என்னடா, நானே வைக்கிறேன். எனக்கு அது வேணாக்கா. எனக்கு முட்டை பொடி மாஸ் இல்ல ஆம்லெட், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு போட்டுக்கொடு. டே கணேசா, அசைவ சாப்பிட கூடாதுடா. இல்லனா இத்தனை நாள் செஞ்சு கொடுத்தனா இன்னைக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேனா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் இல்ல சனிக்கிழமையும் இல்ல. அப்புறம் ஏங்க நான் நான்வெஜ் சாப்பிட கூடாது? அது பெரியயா சின்னையாவுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குல்ல, அதனால அவங்க கல்யாணம் வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட கூடாது. புரிஞ்சுதா?
சாப்பிடு. அவங்க நினைச்சது நடந்ததுக்கு நம்ம ஏன் கண்ணாடி சாப்பிட கூடாது? டேய், நீ இப்ப குடுக்கறத சாப்பிட போறியா இல்லையா? ஆம்லெட் இல்ல பொடி மாஸ், இருந்தாதான் நான் சாப்பிடுவேன். டேய் டேய் கணேசா, என்னடா சாப்பிடும் போது என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? பேசாம சாப்பிடு. நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணலப்பா, நான் ஆம்லெட் கேட்டேன், அக்கா போட்டு தர மாட்டேங்குது. ஏம்மா பார்வதி, அவனுக்கு ஒரு ஆம்லெட்ட போட்டு கொடுக்க வேண்டியதானே, ஏன் போட்டு கொடுக்க மாட்டேங்கிற? என்னப்பா நீங்க, கல்யாணம் இப்போ நிச்சயம் ஆயிருக்கும் போது எப்படி அசைவ சமைக்கிறது? என்னமா சொல்ற? பெரியயாக்கும் சின்னையாக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கிறதுனால கல்யாணம் வரைக்கும் அசைவ சமைக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்கப்பா. ஆனா அந்த நந்தினி அம்மா அசைவ சமைச்சு கொண்டு வந்து சின்னையாக்கு பரிமாறினாங்க. நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை அலட்சியப்படுத்திட்டாங்க. இதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. டேய் கணேசா, உனக்கு பொரியல் பிடிக்கலையா? பிடிக்கலப்பா. சரிக்கவா, நேர கடைக்கு போ, சிப்ஸோ பக்கோடாவோ ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடு போ. சரிப்பா. அப்பா, நீங்க அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கறீங்க. நில்லுமா. என்னப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காகத்தான் கணேசனை கடைக்கு அனுப்புனேன். என்னப்பா சொல்றீங்க, என்ன பேசணும்? கல்யாணத்துல பிரச்சனை ஆயிடுமோன்னு பயப்படுறியா, இல்ல பிரச்சனை ஆகணும்னு ஆசைப்படுறியா? அம்மா அவங்க வீட்டுல தானே அசைவம் சமைக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நம்ம வீட்டுல சமைக்க கூடாதுன்னு சொல்லலையே. நாம அம்மா வீட்டுல வேலைக்காரங்க, அவ்வளவுதான். நாம அந்த குடும்பத்துல ஒருத்தரோ இல்ல சொந்தக்காரங்களோ கிடையாது. நீ அத முதல்ல உன் மனசுல வச்சுக்க. அம்மா மேலையும் அவங்க குடும்பத்து மேலையும் நீ என்ன விட விசுவாசமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த விசுவாசத்துல வேற எந்த உள்நோக்கமும் இருக்கக்கூடாது. உன்னோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது விசுவாசத்தை எல்லாம் தாண்டி உன் மனசுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா. நட்பும் கற்பும் மட்டும் இல்ல, விசுவாசம் கூட மழை தண்ணி மாதிரி பரிசுத்தமா இருக்கணும். வேலைக்காரங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அதுக்குள்ள நீ நடந்துகிட்டா எல்லாருக்கும் நல்லது. பார்த்து நடந்துக்கும். அம்மா வீட்டுல வேலைக்காரங்க, அவ்வளவுதான். உன்னோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது விசுவாசத்தை எல்லாம் தாண்டி உன் மனசுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். ஓம் பிரக்ருத்யே நமஹ, ஓம் விக்ருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்ரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்தே நமஹ, ஓம் சுரப்யே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாச்யே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ, ஓம் புஷ்பாயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே நமஹ, ஓம் ஸ்வதாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ.
வந்தே பத்மகராம் பிரசன்ன வதனாம் சௌபாக்கியதாம் பாக்கியதாம் ஹஸ்தாபியாம் அபயப்பிரதாம் அணைக்கிணர் நானா விதேர் பூஷிதாம் பக்தா விஷமலப்பிரதாம் ஹரிகர பிரம்மாது பித்தேவிதாம் பார்ஷ்வே சங்கஜ பத்ம நிதிபிர் யுக்தாம் சதா சக்திபிஹி சரசிதி நயனே சரோநகர்த்தே தவணதராம் சுககந்தமால்ய சோமே பகவதி ஹரிவல்லபே மனோக்கே திரிபுவன போதிஹரி பிரசீத மங்கியம் கற்பூர நிராஞ்சனம் தந்தயாமி. அதிசீக்கிரமே விவாக பிராப்திரஸ்து. ஓம் சக்தி. ரெண்டு பசங்க ரெண்டு மருமகளோட பேரை இந்த பத்திரிக்கையில பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு ஜோடியை சேர்ந்து அம்பாள் பாதத்துல பத்திரிக்கை வச்சு நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. ஆதி, அருண், நந்தினி, ஐஸ்வர்யா, நீங்க நாலு பேரும் சேர்ந்து இந்த பத்திரிக்கையை கையில வாங்கிட்டு சாமி பாதத்துல வச்சு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. சாமிக்கிட்ட வச்சு வேண்டிக்கோங்க. பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வணக்கம். நல்லா இருங்க. நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என் மருமகளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மன் காலடியில் இருக்கிற பத்திரிக்கையை எடுத்துட்டு வாங்க. சரிங்க அத்த. சொன்னா கேளுங்க, நீ கையெடுங்க. ஐயோ, சொன்னா கேளுங்க, நீ கையெடுங்க. ஐயோ, வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்.